Hi friends, welcome to Arhathis. Daivu senju like, share, subscribe. Ippome pannidadhinga please. Indha video ungalku pidichundha mattum like pannunga. Romba pidichundhana veetla try panni paarenga. Result nalla vandhuchna ungaloda friends relatives ku share pannunga. Arhathis la naanga idhukku munadiye nariya videos upload pannirukom. Inimelo nariya videos upload pannuvom. Naanga upload pandra videos ungalku pidichundhana mattum subscribe pannunga. Subscribe pannadhukku appuram naanga upload pandra videos la ungalku pidichirundhu naanga videos upload pannona ungalku odane notification varanum neenga aasa pattinga na pakkathula iruka bell button-a press pannunga. Vaanga video ku la pogalam. Nama indha video la en amma enakku solli kudutha suvayana sulabamana meen kulambu எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க மீன் குழம்பு செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தறலாம் நான் இன்னைக்கு சாள மீன் எடுத்துர்க்கேன் இத மத்தினும் சொல்லுவாங்க நான் ஏன் இன்னைக்கு இந்த மீன் எடுத்துர்க்கேனா சாள மீன் வந்து குழம்புக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் ரெண்டு கைப்பிடி துருவுன தேங்காய் 10 சின்ன வெங்காயம் 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் மிளகு ना ये इनकी चिन्न वेंगाय एडुत्तिरुक्केना मीन कोलंबुक्कु चिन्न वेंगायम दा नल्ला टेस्ट कोडुक्कुम कारत्तुक्कु एर्प मिळगाय तूळ मंजल तूळ धनिया तूळ मिळगु तूळ उप्पु और चिन्न लेमन साइज पुलिय 10 निमिषत्तुक्कु मुन्नाडिये तण्णील ऊरा पोट्टु वच्चिरुक्केन और तक्काली रेंडु पच्चा मलगा नल्लन्न करुवप्पिल मूनु चिन्न वेंगायत्त पोडिस पोडिसा कट पनी वच्चिरुक्कें 1/2 टीस्पून वेंदयों और टीस्पून कडुगु वांगे इप्पो मीन कोलंबु एप्पडी पन्रदन पाकला तेंगा चिन्न वेंगायों जीरहों मिलगु எல்லாத்தையும் தண்ணி ஊத்தி ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச பேஸ்டை ஒரு கடாயில போட்டுக்கலாம் இந்த பேஸ்ட் வந்து மீன் குழம்புக்கு ஒரு அருமையான வாசனையை கொடுக்கும் தக்காளியை கையால நல்லா புளிஞ்சி போடுங்க பச்சை மிளகாய் கீறி போடுங்க புளிய கரைச்சு ஊத்திரலாம் கேர்ப்ப மிளகாய் தூள் எவ்வளவு மிளகாய் தூள் போடுறோமோ அதுக்கு டபுள் மடங்கு தனியா தூள் கொஞ்சமா பெப்பர் கொஞ்சமா மஞ்சள் தூள் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சு எடுத்துக்கலாம் நாம கரச்சாச்சு இப்போ இதல தாளிச்சு ஊத்திரலாம் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துர்க்கேன் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இதல நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம இதல வெந்தயம் சேர்த்துக்கலாம் அப்புறமா கருவேப்பிலை இப்போ சின்ன வெங்காயம் இப்போ தாளிச்சதை நம்ம இதுல ஊத்திடலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கரைச்சுக்கலாம் இதுல உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா மீன் போடுங்க நம்ம ஏன் லாஸ்டா மீன் போடுறோம் அப்படினா இப்போ மீனை போட்டதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கூட கரண்டி யூஸ் பண்ணவே கூடாது நம்ம கரண்டி அப்படி யூஸ் பண்ணி கலக்கிட்டோம் அப்படினா மீன் எல்லாம் கரஞ்சி குழம்புக்குள்ள போயிடும் இப்போ நம்ம மீன் போட்டுறலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிரலாம் இப்போ இந்த குழம்பை வந்து மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சா
மீன் குழம்பு ரெடி ஆயிடும். நம்ம ஆட் பண்ண நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், மீன் எல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போதே நல்ல கம கம கமன் வாசனையாக இருக்குது. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மணமான மீன் குழம்பு ரெடி. ஃபார் ஃபுல் இங்கிலீஷ் ரெசிபி ப்ளீஸ் ஃபாலோ அவர் அர்ஹாதஸ் பிளாக். லிங்க் இஸ் கிவன் இன் த பிலோ டிஸ்கிரிப்ஷன். For more videos, please continue watching Arhathis.